கிழக்கே பழனிமலை, மேற்கே ஆனைமலை, வடக்கே செஞ்சேரிமலை, தெற்கே திருமூர்த்திமலை என்று நான்கு மலை அடிவாரங்கள் சூழ்ந்திருப்பதற்கு ஊடே அமைந்திருப்பதால் உடுமலை என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்தோடைய மண்ணிற்கு வற்றாத திருமூர்த்தி அருவியை பெற்றிருக்கின்ற நாம் வற்றாத தமிழ் அருவியாய் இங்கே வந்திரு அமர்ந்திருக்கக்கூடிய சுல்தான் பர்வீன் சுல்தான் முனிவர் அவர்களை உடுமலை மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் முதலிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமூர்த்தி வற்றியதாக சரித்திரமில்லை, தமிழும் வற்றப்போவதாக எந்த சரித்திரமும் ஏற்படப் போவதில்லை. இந்த உடுமலை மண்ணினுடைய வளர்ச்சி 2000 ஆண்டுகாலம் வரலாற்றை கொண்டிருந்தாலும் கூட இன்னும் 1000 ஆண்டுகாலம் வரலாற்றில் உடுமலையினுடைய வளர்ச்சியும் வற்றி போவதில்லை என்று நிரூபிக்கும் விதமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உடுமலை சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை துவக்குகின்றேன். எனக்கு முன்னால் பேசிய சத்தியவாணி முத்து அவர்கள் சொன்னார், உடுமலை நகராட்சியை தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக 318 குடும்பங்கள் வரி செலுத்த வேண்டும் என்று அரசாங்கம் கேட்டுக்கொண்ட பொழுது அதற்கு பொருளாதாரம் இடம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த குடும்பங்களை எல்லாம் இதோ நாங்கள் இருக்கின்றோம், இங்கே இனமில்லை மதமில்லை மொழியில்லை தமிழன் என்ற ஒரே உணர்வோடு இந்த 318 குடும்பங்களுக்கும் வரி செலுத்தி உடுமலை கிராமத்தை நகராட்சியாக மாற்றுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று வந்தமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி மத்தீனுக்கும் எனது வாழ்த்துக்கள். மத்தீன, நான் வாடா போடன்ற பேசுவேன், மேடை நாகரிகம் கருதி சகோதரரே தம்பியே என்று அழைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நிமிடம் கொடுத்தாலும் ரத்தின சுருக்கமாக பேசி அமர்ந்து உடுமலை மக்களை மனதை கவர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி மத்தீன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். 1917 ஆம் ஆண்டு உடுமலை நகராட்சி உருவாக்கப்பட்டது உண்மை. ஆனால் 1918 ஆம் ஆண்டு உடுமலை நகராட்சியினுடைய முதல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், மக்களால் வாக்களிக்கப்பட்டு. ஆக 1918 ஆம் ஆண்டு என்று எடுத்துக்கொண்டால் 100 ஆண்டுகளான நகராட்சிக்கு பெருமை உடுமலை நகராட்சி இன்றைக்கு பெற்றிருக்கின்றது. 1918க்கு பின்பு 1970 ஆம் ஆண்டு இரண்டாம் நிலை நகராட்சி என்ற அங்கீகாரம் அளிக்கப்பட்டு தமிழக அரசாங்கத்தால் 1979 ஆம் ஆண்டு முதல் நிலை நகராட்சி என்ற அங்கீகாரத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நகராட்சி பெற்றிருக்கின்றது. உடுமலை நகராட்சி என்பது ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய நகராட்சி, மிக பழமையான நகராட்சி. நாம் கோவை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு சமீப காலமாக திருப்பூர் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றோம். கோவைக்கு மாபெரும் பெருமை இருக்கின்றது. இப்பொழுது உடுமலை வரலாற்றை பற்றிய ஒரு சிறப்பு பாடல் ஒளிபரப்பப்பட்டது புத்தகம் வெளியீடு செய்யும் பொழுது. அதிலே எத்திலப்பன் ஆக்கியர் தலியை சார்ந்தவர் என்று சொல்லி அவர் புகழ் பாடுகின்ற வரிகள் அதிலே பதியப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு கடைசியாக உடுமலை பகுதியை ஆண்ட குறுநில மன்னர் என்று சொன்னால் அவர் எத்திலப்பன் ஆக்கியர். நாக்கியர் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது சமுதாயம் அல்ல, ராஜகம்பளத்தன் நாக்கியர் என்று சொல்லக்கூடிய வீரபாண்டியன் கட்டப்பொம்மன் பிறந்த அந்த ராஜகம்பளத்து நாக்கியர் பரம்பரையிலே வந்தவர் எத்தலப்ப நாக்கியர். வீரபாண்டிய கட்டப்பொம்மனை பற்றி சில வரிகள் சொல்லிவிட்டு நான் எத்திலப்ப நாக்கியருக்கு வருகின்றேன்.
தமிழை பற்றி பேசும் பொழுது, தமிழ் மண்ணை பற்றி பேசும் பொழுது, தமிழின் வீரத்தை பற்றி பேசும் பொழுது, சுய மரியாதையை பற்றி பேசும் பொழுது, திராவிடத்தை பற்றி பேசும் பொழுது, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி அந்த கட்டபொம்மனிலிருந்து இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். கட்டபொம்மன் என்று சொன்னால் அவர்கள் தமிழகத்துக்காரர்கள் அல்ல, ஆந்திரத்திலிருந்து கெட்டி பொம்முழு என்று சொல்லக்கூடிய ஒரு பரம்பரையிலே இருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசிக்கின்ற ராஜகம்பளத்து நாயக்கர்கள். கெட்டி பொம்முழு என்று ஆந்திரத்திலே சொன்னால் அது வீரன் என்று அர்த்தம். நான் பர்வீன் சுல்தா அவர்களைப் போல முனைவர் பட்டம் பெற்றவன் அல்ல. எங்களுடைய பெருமாள்புதூர் பள்ளிக்கூடத்திலேயே தமிழ் பள்ளியிலே 1-2 படித்து தலைவர் கலைஞர் அவர்கள் மேல் இருந்த பாசத்தின் காரணமாக, தமிழின் மேல் இருந்த அன்பின் காரணமாக, திராவிட இயக்கத்தின் மேல் இருந்த கொள்கையின் காரணமாக நான் கற்ற சில தமிழ் கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 பாஞ்சாலங்குறிச்சியிலே பிறந்தவன். 1790 தன்னுடைய 30வது வயதில் அந்த ராஜகம்பளத்து நாக்கியர்கள் வம்சத்திலே 47வது வீரனாக, 47வது மன்னனாக, பாஞ்சாலங்குறிச்சியினுடைய மன்னனாக நியமிக்கப்பட்டான். இன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு போர்கள் நடைபெற்றிருப்பதை நாம் அறிவோம். இது சுதந்திர காலத்திற்கு முன்னால் நடந்த போர். சுதந்திர காலத்திலே நம்மளுடைய மகாத்மா அவர்கள் சத்தியாகிரகத்தின் மூலியமாக நடத்தப்பட்ட போர் கிடையாது. இது ஆங்கிலேயனுக்கு கப்பம் கட்ட வேண்டும், கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்ட வேண்டும், கும்பலேர் என்று சொல்லக்கூடிய பிரித்தானியர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்பதற்காக நடந்த போர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்திய போர். வீரபாண்டிய கட்டபொம்மன் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாக்சன் துறை என்பவன், தென்னகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் எனக்கு வட்டி கட்டுகின்றார்கள், ஏன் உன்னால் மட்டும் வட்டி கட்ட முடியாதா என்று சொல்லி 1798-99 பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி தன்னுடைய மொத்த பீரங்கி படைகளும் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து கொண்டு போர் தொடுத்தும் பொழுது அவர்களை எதிர்த்து விரட்டி எடுத்த வீரத்திற்கு சொந்தக்காரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். தொடர்ந்து நடந்த 7 நடந்த போரில் ஆங்கிலேயர்கள் பின்னோக்கி செல்கின்றார்கள். செப்டம்பர் 5, 1779 மன்னிக்கவும், 1799 செப்டம்பர் 5 நாள் பேனர்மேன் என்கின்ற ஆங்கிலேய தளபதி தன்னுடைய படைகளை மேலும் அதிகப்படுத்திக் கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை வீழ்த்தினால் மட்டும்தான் தென்னகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறுநில மன்னர்களையும் ஒழித்து கட்ட முடியும், இந்த போரோடு வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆங்கிலேய படைகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்கின்றான். 15 தொடர்ந்து நடந்த போரிலே பல்வேறு ஆங்கிலேய சிப்பாய்கள் வீரர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இருந்தாலும் பீரங்கி தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத வீரபாண்டிய கட்டபொம்மன் செப்டம்பர் 5, 1799 அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே இருந்து புதுக்கோட்டை மன்னன் ரகுநாத தொண்டைமான், விஜய ரகுநாத தொண்டைமானிடம் அடைக்கலம் கேட்டு புதுக்கோட்டைக்கு போகின்றான் வீரபாண்டிய கட்டபொம்மன். தமிழனுக்கு வீரமும் உண்டு, தமிழனுக்கு மானமும் உண்டு, சுய மரியாதையும் உண்டு, கொஞ்சம் காட்டி கொடுக்கும் பழக்கமும் உண்டு. ஆக இந்த காட்டி கொடுக்கும் பழக்கத்தின் காரணமாக, விஜய ரகுநாத தொண்டைமான் செய்த சூழ்ச்சியின் காரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு 1 போர்மேன் என்கின்ற அந்த ஆங்கிலேய தளபதியினிடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒப்படைக்கப்படுகின்றான். 16 கயத்தாரிலே இருக்கக்கூடிய புளிய மரத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு மேடையிலே நிறுத்தப்படுகின்றான். ஆங்கிலேயர்கள் கேட்கின்றார்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகளை வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது சுமர்த்துகின்றார்கள். அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்லவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. என்னுடைய நாயக்கர்கள் வம்சத்தை காப்பதற்காக நான் போராடினேன், அதை தவிர எந்த குற்றமும் செய்யவில்லை, தூக்கு கயிறை நான் முத்தமிட்டு வரவேற்கிறேன் என்று சொன்ன வீரத்தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயன் தூக்கிலிட்டான் கயத்தாரில் 16 1799.
இப்போது தலி பாளையத்துக்காரருக்கு வருகின்றேன். எல்லப்ப பாளையத்துக்காரருக்கு தலியை குறுநில மன்னராக ஆண்ட, உடுமலை பகுதியை குளிநிற மன்னராக ஆண்டு கொண்டிருந்த தலி எல்லப்ப பாளையத்தின் ஆக்கியரவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்டான் என்று செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைகின்றார். ஏனென்று சொன்னால் அதே ராஜகம்பளத்து வம்சாவளியை சார்ந்தவர் நம்மளுடைய தலி எல்லப்ப நாயக்கர். ஆக வீரபாண்டிய கம்மன் தூக்கிலிடப்பட்டு விட்டான், இனி ஒவ்வொரு நாயக்கருடைய வம்சமும் அழிக்கப்படும் என்ற பயம் அன்றைக்கு அந்த நமது பகுதி முழுவதும், அது ஜமீன் ஊத்துக்குழியாக இருக்கட்டும், தலியாக இருக்கட்டும், ஆயக்குடியாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், இந்த பகுதியிலே ஆண்ட குறுநில மன்னர்கள் அனைவருக்கும் அந்த பயம் தொற்றிக்கொள்கின்றது. ஆனாலும் தீரன் சின்னமலையில் தலைமையிலே ஒரு குழு தன் அண்ணன் கொலை செய்யப்பட்டு விட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி வீரபாண்டியன் கட்டபொம்மனுடைய தம்பிகளான துரைக்கண்ணு, துரைசிங்கம், ஊமத்துறை போன்றோரோடு இன்னொரு குழு அனைவரும் சேர்ந்து மீண்டும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கின்றார்கள். அப்படி ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் பொழுது பிரித்தானியர்களுடைய ஒரு பிரதிநிதி நம்மளுடைய தலிக்கு அனுப்பப்படுகின்றான். அவன் பேர்தான் ஆதிரே கேஜேஸ். ஆதிரே கேஜேஸ் என்கின்ற ஒரு பிரதிநிதி, ஆங்கிலேய பிரதிநிதி தலிக்கு வந்து பல்லபாளையத்திலே அருகில் இருக்கக்கூடிய தலிதான் நம்மளுடைய தலிக்கு வந்து, நீ எங்களுக்கு கப்பம் கட்டிவிடு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஏற்பட்ட தூக்கு போல் உனக்கு எதுவும் ஏற்படாது, உனக்கு மேலும் சில பகுதிகளை கொடுத்து உன்னை ஆங்கிலேயர்களுக்கு நண்பனாக ஆக்குகின்றேன் என்று வந்து சொன்ன அந்த ஆதிரியை கேஜேசை, என் வீரன், என் தமிழ் மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனை இழந்த பின்பு நான் எந்த ஆங்கிலேயனுக்கும் நான் அடிபணிய போவதில்லை என்று சொல்லி ஒரு ஆங்கிலேயனை தூக்கிலிட்டமன் தலி. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியா முழுவதும் எண்ணற்ற மன்னர்கள், குறுநில மன்னர்கள் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார்கள். ஆனால் ஒரு ஆங்கிலேயன் தூக்கிலிடப்பட்டான் என்று சொன்னால் தலி எத்தலப்ப நாயக்கர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தெனக்குளம் என்கின்ற கிராமத்திலே ஆலமரத்திற்கு அடியில் அந்த ஆதிரே கேஜேஸ் தூக்கிலிடப்பட்டான். அந்த வீரத்திற்கு சொந்தக்காரர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உடுமலை பெரியோர்கள், நீங்கள் அந்த வீரத்திற்கு சொந்தக்காரர்கள். இது வீரம் விளைந்தமன், திராவிடம் உருவானமன், சுயமரியாதை இயக்கத்தை வளர்த்தமன், வீர வாண்டிய கட்டபொம்மனுக்கு என்ன வீரம் இருந்ததோ அந்த வீரத்தை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடியவன் உடுமலைப்பேட்டை. அந்த வரலாற்றை சொல்லுகின்ற வரலாற்று நூல்தான் உடுமலை வரலாறு. இந்த உடுமலை வரலாற்றை இங்கே பதிவு செய்வதற்காக கடந்த 15 ஆண்டுகளாக 12க்கு மேற்பட்ட குழுவினர் இங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். இந்த புத்தகத்திலே எனக்கு தெரிந்து 1 கோடி சொற்கள் இருக்கும், 1 கோடி எழுத்துக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் இந்த உடுமலையை உருவாக்கியவர்களுக்கு என்ன வரலாறு இருக்கின்றதோ, இந்த புத்தகத்தை எழுதிய சத்தியவாணி போன்ற உங்களுக்கும் அந்த வரலாறு இருக்கிறது என்பதை இந்த உடுமலை சொல்ல வேண்டும் என்பதற்காக சத்தியவாணியை வாழ்த்துகின்றேன். இந்த வரலாற்று குழுவுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய நீண்ட நெடிய தொடர்பு கிடையாது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அன்பு சகோதரர் வி கே எஸ் அவர்கள் என்னை அழைத்தார். எங்களுடைய குழு உறுப்பினர்கள் 15 பேர் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலே உங்களை சந்திக்க விரும்புகின்றார்கள், நாங்கள் அனைவரும் உங்கள் இல்லத்திற்கு வருகின்றோம் என்று என்னை அழைத்தார். இல்லை இல்லை, நான் தமிழை நிரம்ப கற்றவன் இல்லை, நான் முனைவர் இல்லை, எனவே தமிழை பொறுத்தவரை தமிழ் எங்கிருக்குதோ அதை ஓடிச் சென்று இருக்கும் இடம் சென்று தேடி பார்க்க வேண்டும் ஆசையுள்ளவன் நான், எனவே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் வருகின்றேன் என்று சொல்லி 10 நிமிடங்களில் அவர்களை வந்து சந்தித்தேன். அதை சந்தித்த பின்புதான் இந்த உடுமலை வரலாறு என்கின்ற புத்தகம் உருவாகி கொண்டிருப்பது என்பதை கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அதிலிருந்து அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொண்டு இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய 1 கோடி எழுத்துக்களில் 1 புள்ளி 1 எழுத்து என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்றைக்கு இந்த மேடையிலே உங்கள் முன் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த உடுமலை மல்லில் பல்வேறு அரசியல்வாதிகள் உருவாகி இருக்கின்றார்கள், பல்வேறு சமூக சேவர்கள் இந்த மண்ணை வளம் பெற வைத்திருக்கின்றார்கள், பல்வேறு பெரியவர்கள். 500 ஆண்டு காலம் இன்றைக்கு வரலாறு பெற்ற மாரியம்மன் கோயில் இருக்கின்றது.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே கட்டப்பட்ட அமராவதி அணை இருக்கின்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே கட்டப்பட்ட திருமூர்த்தி அணை இருக்கின்றது. இந்த வரலாறுகளுக்கு இன்னும் வரலாறுகளை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் ஒரு இளைஞனாக ஒரு புதியவனாக இந்த வரலாற்று குழுவில் என்னை இணைத்துக் கொள்வதை நான் பெருமைப்படுகின்றேன். எனவே உடுமலை வரலாறு என்பது இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா என்பது 2000 ஆண்டுகளுக்கு உண்டான வரலாற்றை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வழங்கி இருக்கின்றார்கள். தம்பி மத்தின் மிக அழகாக சொன்னான், நீ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தியனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் உன் வீட்டில் இருக்க வேண்டியது திருக்குறள் என்று அழகாக சொன்னான். அது மட்டுமல்ல, இனிமேல் திருக்குறள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லங்களிலும் உடுமலை வரலாறு இருக்க வேண்டும் என்பதையும் அழகாக சொன்னான். எனவே உடுமலை வரலாறு என்பது நாம் வாழ்ந்த வரலாறு, நம் தாயின் வரலாறு, நம் தந்தையின் வரலாறு, நம் மூதாதியர்களின் வரலாறு. இந்த வரலாறுகளை எல்லாம் நம்மளுடைய சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்த இந்த முயற்சிக்கு உடுமலை சான்றோர்கள் அனைவரும் சேர்ந்து இவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொல்லி என் சார்பாக உங்கள் அனைவரிடமும் கோரிக்கை வைக்கின்றேன். எனக்கு வழங்கப்பட்டது 5 மணித்துளிகள், நான் எடுத்துக்கொண்டதோ 15 மணித்துளிகள். எனவே இந்த மாபெரும் வாய்ப்பை வழங்கியதற்காக இந்த வரலாற்று குழுமத்திற்கு நன்றிகள் பல கூறி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் அருவிகள் எல்லாம் நம்மை குளிர்க்க காத்திருப்பதால் என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.